SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. கடலூரில் அதிமுக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் வண்டிபாளையம் ஆலை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன். முன்னாள் கவுன்சிலரான அவர் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்து வந்தார். பொது வண்டிபாளையம் சம்ஹார தெருவில் நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த புஷ்பநாதனை பின் தொடர்ந்து வழிமறித்த மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்ட அதிமுக பிரதிநிதியும் முன்னாள் கவுன்சிலருமான புஷ்பநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் புஷ்பநாதன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். புஷ்பநாதன் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் அவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பதை அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்ததாக தெரிவித்துள்ள அவர் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் காவல்துறையினர் அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதை உண்மை என விமர்சித்துள்ளார். பகல் இரவு என பாராமல் மக்கள் எப்போதும் அச்சத்துடனே நடமாடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாக சாடியுள்ள அவர் சட்டம் ஒழுங்கை சிறப்புற காத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தம்பட்டம் அடித்துக் கொள்வது நகை முரண் என பதிவிட்டுள்ளார். புஷ்பநாதனை படுகொலை செய்தோரை துரிதமாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.